தஞ்சை பழைய பஸ் ஸ்டாண்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதினைந்து கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்படுகிறது பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கடைகளை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் மேற்கு பகுதி பழக்கடைகளை அகற்ற முயன்ற போது கடைக்காரர்களுக்கு ஆதரவாக திமுக எம்எல்ஏ நீலமேகம் எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்தார் நேற்று மாநகராட்சி கமிஷனர் சரவணகுமார் நேரடியாக சென்று ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றார் அப்போது திமுக மாநகர துணை செயலர் நீலகண்டன் முன்னாள் கவுன்சிலர் மேத்தா உள்ளிட்டோர் அங்கு திரண்டனர் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கமிஷனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பரபரப்பான சூழல் உருவானதால் இரண்டாவது நாளாக ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர்